எத்தனையோ பேர் இன்னைக்கு என்னை தேவையில் சந்திக்க யாராவது இருக்காங்களா? எனக்கு இவ்வளவு தேவைகள் இருக்குதே, நான் இப்படி வாடிக்கொண்டிருக்கிறேனே, அழிந்து கொண்டிருக்கிறேனே, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, எனக்கு பயமாக இருக்குதே, எனக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குதே, போராட்டமாக இருக்குதே, எனக்கு உதவி செய்ய யாரும் உண்டோ? சிலருக்கெல்லாம் உலக பிரகாரமாக ஒரு தகப்பன் இல்லை, இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. சில நேரத்தில் அவர்கள் குடிகாரர்களாக இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க, ஒன்றும் செய்ய முடியாதவர்களாக இருக்கிறாங்க. அவங்க மற்றவர்களை பார்த்து அவங்க பொறாமப்படுறாங்க, ஐயோ அவருக்கு நல்ல தகப்பன் இருக்காரு, அவங்களுக்கு தாத்தா காலத்துலேருந்து எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு யாரும் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பரலோக தகப்பன் உண்டு, அதுதான் நற்செய்தி, அதுதான் கிறிஸ்தவ நற்செய்தி. ஒரு பரலோக தகப்பன் உண்டு. இந்த உலகத்தில் எவரும் எனக்கு தகப்பன் இல்லையே, எனக்கு செய்யக்கூடிய யாரும் இல்லையே, எனக்கு உதவக்கூடிய யாரும் இல்லையேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்கள் நற்செய்தி என்ன, என்ன நற்செய்தியை நான் பிரசங்கம் பண்ணுறேன், மதத்தை பிரசங்கம் பண்ணல. நீ வா எங்கள் மதத்தில் சேர்ந்துக்க, அந்த பிரசங்கம்லாம் கிடையாது. நான் என்ன சொல்லுகிறேன், கஷ்டப்படுகிறவர்களுக்கு, துன்பப்படுகிறவர்களுக்கு, அழுது கொண்டிருக்கிறவர்களுக்கு, பயப்படுகிறவர்களுக்கு, நிந்திக்கப்படுகிறவர்களுக்கு, கீழே கிடக்கிறவர்களுக்கு, ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நற்செய்தியை பிரசங்கம் பண்ணுறோம். அதான் நற்செய்தி. பாருங்கள் நற்செய்தின்னு அதுக்கு தான், அதனால தான் அதுக்கு பேர். அது உண்மையாகவே நல்ல செய்தி. என்ன செய்தி? உங்களை நேசிக்கிற ஒரு பரலோக தகப்பன் உண்டு, அவரிடத்தில் வாருங்கள், அவர்களை நேசிக்கிறார், உங்களை ஆதரிப்பார், தேவையில் சந்திப்பார். தேவனுடைய ராஜ்யம்னு ஒன்று இருக்குது, அந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்துருங்க. இருளின் ராஜ்யத்துலேருந்து ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே வந்துருங்க. இந்த ராஜா உங்களுடைய ராஜாவாக உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வரட்டும். என்னத்தை புசிப்போம், குடிப்போம், என்னத்தை உடுத்தோன்றதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் தகப்பன், பரலோக தகப்பன் அதை அறிந்திருக்கிறார். இவருடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கு. இதுதான் நற்செய்தி. பாருங்கள் அற்புதமான நற்செய்தியை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். பாருங்கள்